ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். தமிழகத்தில் 10th 11th 12th மாணவர்களுக்கான பொதுத்தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கு. அந்த மாணவர்களுக்கான பொதுத்தேர்வு மே 5ஆம் தேதி துவங்குது. மே 31ல் 10th 11th 12th மாணவர்களுடைய பொதுத்தேர்வு முடியுது. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 10th 12th மாணவர்களுக்கும் June 13, 2022 அடுத்த அகாடமிக் இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி 11th மாணவர்களுக்கு வந்து ஒரு 10 நாட்கள் கழித்து June 24 வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிளாஸஸ் 1 to 9 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா May 13 அவங்களுக்கு வந்து கடைசி வேலை நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து அவங்களுக்கு May 14 June 12 வரைக்கும் 1 மாதம் வந்து அந்த மாணவர்களுக்கு வந்து கோடை விடுமுறை வழங்கப்பட்டிருக்கு. இப்போ பொதுத்தேர்வுக்குரிய 10th 11th 12th மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆண்டு வந்து கோடை விடுமுறை வந்து குறைவாக வழங்கப்பட்டிருக்கு. கொரோனா காலமாக 2 ஆண்டுகள் வந்து பொதுத்தேர்வு நடத்தப்படலை. அதிகமாக லீவ் இருந்ததுனால இப்போ வந்து பாடங்களை நடத்தி முடிப்பதற்காக தொடர்ச்சியாக வாரத்துக்கு 6 நாட்கள் பள்ளிகள் செயல்பட்டு வருது. அந்த மாணவர்களுக்கு பொதுத்தேர்வு முடிந்து 2 வாரங்கள் மட்டும்தான் அந்த மாணவர்களுக்கான கோடை விடுமுறை இருக்குது. ஓகேங்களா? இப்போ கோடை விடுமுறை வந்து குறைவாக தான் இருக்குது. இது வந்து கொரோனா வந்து முற்றிலும் நீங்கி ரெகுலர் ஆகிட்டால் வழக்கமாக வந்து பொதுத்தேர்வு என்பது மார்ச் ஏப்ரலில் வச்சுருவாங்க. மே மாதம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கோடை விடுமுறை கிடச்சிரும். அதனால் இந்த வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 10th 12th வந்து செகண்ட் டிவிஷன் நடக்கப்போகுது. அதே மாதிரி 11th மாணவர்களுக்கும் ஏப்ரல் முதல் வாரத்தில் ரிவிஷன் எக்ஸாம்ஸ் இருக்குது. நல்லபடியாக உங்களுடைய தேர்வுக்காக தயார் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 10th 11th 12th மாணவர்களுக்கு ஒவ்வொரு பாடத்திற்கும் உண்டான இம்பார்ட்டன்ட் குவஸ்டின் பேங்க் தொடர்ச்சியான அப்லோட் பண்ணிக்கிட்டே வர்றோம். வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்காக நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வச்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.